வணக்கம். மீண்டும் கூட ஆடை தொழிற்சாலை கொரோனா கொத்தனி உருவாகுவதற்கு உக்ரைன் நாட்டவர்களே காரணம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர்களிடம் இருந்தே இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளதன் அடிப்படையில் மினுவங்கொட கொத்தனி உருவான பிரண்டிக்ஸ் நிறுவன தொழிலாளர்களுக்கு இந்த நோய் பரவிய விதம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. அதன் ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்கும் போது ஹோட்டலில் தங்கியிருந்த உக்ரைன் நாட்டு விமான பணியாளர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் ஹோட்டலில் பணியாளர்கள் பலருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அவர்களுக்கும் மினுவங்கொட ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் தொடர்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைய மினுவங்கொட பிரண்டிக்ஸ் நிறுவன ஊழியர்களுக்கு மேற்குறிப்பிட்ட விதத்தில் ஊடாக வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்பதை யூகிக்க முடிகின்றது. இதேவேளை பேராசிரியர் நீரிக்க பலவைக்கே மேற்கொண்ட ஆய்வின் போது இப்போது நாட்டில் பரவி வரும் வைரஸானது இதற்கு முன்னர் நாட்டில் பரவிய கொரோனா வைரஸ் வகையை சேர்ந்தவை அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். இப்போது பரவும் வைரஸானது ஐரோப்பிய நாடுகளில் பரவும் வைரஸுக்கு இணையானது என அவர் தெரிவித்ததில் இருந்து மேற்குறிப்பிட்ட விடயத்துக்கு இது சாட்சியாக அமைகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். நோர்வூட் பகுதியிலுள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்று சுகாதார பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு இன்று தற்காலிகமாக மூடப்பட்டதாக நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நோர்வூட் பகுதியில் ஆசிரியை ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருடன் தொடர்பில் இருந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சுய தனிமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே இம்மாணவர்களின் பெற்றோர் யாராவது குறித்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்றனரா என்பதை கண்டறிவதற்காகவும், அவ்வாறு இனங்காணப்பட்டால் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காகவுமே இன்று தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வழமை போல் தொழிற்சாலை சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த தொழிற்சாலையில் இதுவரையில் 70 பேர் வரை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் எவருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என்பது பரிசோதனையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் விசாரணை திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் 20 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ள அவர், குறித்த அதிகாரிகள் 20 பேரும் மினுவங்கொட தொழிற்சாலையுடன் தொடர்புடைய கொரோனா தொற்றாளர்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் என தெரிவித்துள்ளார். நிலையியல் கட்டளை சட்டத்தில் 23 மற்றும் 22 பிரிவுகளின் அடிப்படையில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திற்கு அமைய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சுகளின் செலவுகள் குறித்தும் சபையில் விவாதங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தனின் விளக்கமறியல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு உள்ளது. காணொலி மூலமாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ரிஸ்வான் முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பூபாலப்பிள்ளை பிரசாந்தனை எதிர்வரும் December 21 வரையில் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளார். முன்னதாக ஆரியம்பதியில் 2008 இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் தொடர்பு பட்டுள்ளதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கின் சாட்சியங்களை அச்சுறுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கடந்த November 9 காலை கொழும்பிலிருந்து வருகை தந்த CID-யினரால் கைது செய்யப்பட்டு தற்போது வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளுக்காக பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தை டிராவல் பபுள் என்ற முறையின் கீழ் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு இருப்பதாக இலங்கை சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் January குறித்த திகதியில் பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் இது தொடர்பான வரைவு சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாக
இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு கடந்த சனிக்கிழமை கூடி ஆராய்ந்ததுடன் நாளையும் இந்த குழு கூடி மேலதிக விடயங்கள் தொடர்பில் ஆராயவிருக்கின்றது. தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கும் யோசனைகளின் அடிப்படையில் இலங்கைக்கு விஜயம் செய்யும் சுற்றுலா பயணிகள் வானூர்தி தளத்தில் இருந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு மாத்திரம் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இதேவேளை இலங்கைக்கு வந்து சேர்வதற்கு முன்னர் 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணிகள் தமது நாடுகளில் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும்போது தொடர்ந்து 7 நாட்களுக்கு பின்னரும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். குறித்த பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்றில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கும் அதே நேரம் இலங்கைக்கு வந்த பின்னர் குறித்த சுற்றுலா பயணிகள் 14 நாட்களுக்கு சுய தனிமைக்கு உள்ளாக வேண்டும் என்ற யோசனைகளும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய சக்தி, காற்று மற்றும் நீர்மின் உற்பத்தி கருத்திட்ட இராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கிளிநொச்சிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் அதில் சூரிய சக்தி மற்றும் காற்றலை மின்னுற்பத்தியை மாவட்டத்தில் மேற்கொள்ளல் மற்றும் அபிவிருத்திகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி கவுதாரி முனை பகுதியில் சூரிய மின்னுற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் ஏற்கனவே திட்ட முன்மொழிவுகள் இடம்பெற்றிருந்ததுடன் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இராஜாங்க அமைச்சர் தலைமையில் ஆரம்பமான குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர், பூநகரி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கொரோனா அச்சுறுத்தலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் சேவை முழுமையாக சென்றடையவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், தனிமைப்படுத்தலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட போதும் குறித்த பொருட்கள் 7,000 ரூபாய் பெறுமதியானதாகவே காணப்பட்டன என தெரிவித்தார். அதிலும் வழங்கப்பட்ட பொருட்கள் எண்ணிக்கையிலும் பெறுமதியிலும் குறைந்த அளவிலேயே மக்களை சென்றடைந்துள்ளன. அதாவது அரசாங்கத்தின் குறித்த சேவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் சென்றடையவில்லை. எனவே பொருட்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் மாறாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாயை வழங்கி அவர்களே பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது சிறந்தது என கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்வது என்பது வடக்கு மக்களின் ஜனநாயக உரிமையை தடை செய்வது போன்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், வடக்கு கிழக்கு, தமிழ், சிங்களம் என முழு நாட்டிற்கும் சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். அவ்வாறான ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்திற்கு நான் வெட்கப்படுகின்றேன். இங்குள்ள சம்பந்தன், சுமந்திரன் ஒருபோதும் இனவாதம் பேசியதில்லை. மக்கள் தொடர்பாகவே அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதுடன் அவர்களுக்கு அதற்கான உரிமை உண்டு. இவ்வாறு அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதற்கான கடந்த காலத்தை மறந்து முட்டாள்தனமாக அரசியல் கட்சியொன்றை தடை செய்ய வேண்டுமென கூறுவது அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் பேசுவதற்கு முன்னதாக அரசியல் என்றால் என்ன, மக்களின் உரிமை என்றால் என்ன என்பதையும் அதனை பாதுகாப்பதன் அவசியத்தையும் மறக்கக்கூடாது என்ற பாடத்தை அவருக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்தார். இதேவேளை கூட்டமைப்பை தடை செய்வது வடக்கு மக்களின் ஜனநாயகத்தை தடை செய்வது போன்றது எனவும் அவர் சபையில் தெரிவித்தார்.